வணக்கம். இன்றைக்கி ஏற்கனவே பூமியினுடைய வேகம் அதை பற்றிலாம் ஒரு வீடியோவில் பார்த்தோம். அதே மாதிரி இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். பல விஷயங்கள், சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. எல்லா கேள்விகளுக்கும் ஒரே நேரத்தில் ஒருத்தர் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தார், நீங்கள் அண்ட சராசரங்களை பற்றியும் பேசலாம் அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் நான் அந்த பூமியை பற்றி பேச ஆரம்பித்தேன். இன்னும் பல விஷயங்களை கேட்குறாங்க. ஒன்று ஒன்றா டைமும் வேணும் இல்லையா, அதனால் ஒன்று ஒன்றா பண்ணலாம். இப்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒலியினுடைய வேகம் என்ன, ஒளியினுடைய வேகம் என்ன, அதாவது லைட்டு சவுண்டு. சவுண்ட் ஒலியினுடைய வேகம் வந்து ஒரு செகண்டுக்கு 343 மீட்டர். ஒரு செகண்டுக்கு அப்போது 2 செகண்ட்னால் ஒரு 3 செகண்டில் வந்து 1 கிலோமீட்டர் தூரம் போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சத்தம் 1 கிலோமீட்டர் வரைக்கும் அதனுடைய ஃப்ரீக்குவன்சி ஸ்ட்ராங்காக இருந்து போகுது அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கேட்குறதுக்கு 3 செகண்ட் ஆகும். ஆரம்பித்ததுலேருந்து 3 செகண்ட் கழித்து கேட்கும்னு அர்த்தம். இதை கிராமத்தில் இருக்கிறவங்க கவனிச்சிருப்பீங்க. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒளியினுடைய வேகத்தை மேடம், ஒளியினுடைய வேகம் வந்து அதாவது லைட்டினுடைய வேகம் 300,000 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக, ஏறக்குறைய 300,000 கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 300,000 கிலோமீட்டர் பெற. அப்படின்னா என்ன, நம்ம எங்கே இருந்தாலும் உடனே தெரியும். 300,000 கிலோமீட்டர் தூரம் நம்ம எங்கே இருக்குது, பூமியில் எதுவுமே கிடையாது. அதனால் என்ன, நம்ம சுற்றளவே வந்து நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம், 40,000 கிலோமீட்டர் அந்த மாதிரி. ஸோ பூமியவே சுற்றி வந்துடும் பல தடவை, கிட்டத்தட்ட 8 தடவை சுற்றி வந்துடும் அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. சரி, அவ்வளோ வேகமாக வரும். ஸோ அதனால தான் கிராமங்களில் பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும், இந்த துணி துவைக்க போகிறவங்க கடல் ஆற்று படித்துறையிலையோ அல்லது குளத்துலேயோ உலகரையிலையோ துணி துவைக்கிற அந்த தொழில் முறையாக செய்கிறவங்க வந்து அங்கே போய் துணியை வந்து அடித்து துவைக்கும்போது, நம்ம கரையிலிருந்தோ ஒரு தூரத்துலேருந்து கேட்குறோம்னு வைங்க, அந்த துணி கல்லில் படுறது நமக்கு தெரியும், ஆனால் சவுண்டு அந்த டப்புன்னு சத்தம் வந்து அப்போ துணியை மேலே தூக்கியிருப்பான். அப்படின்னா என்னத்தான், துணி பட்ட நேரம் வந்த சத்தம் நமக்கிட்ட வந்து சேர்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் கவனித்தா அவர் அடிக்கும்போது சத்தம் வரல, துணி மேலே தூக்கின பிறகு வரதுனா அப்படி கிடையாது. ஒரு 2 செகண்டில் அவர் மேலே தூக்கிடுறாரு. நம்ம ஒரு 500 மீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறோம்னு அர்த்தம். ஒரு 1.5 கிலோமீட்டர்லேருந்து கவனித்தோம்னா அந்த தூர வித்தியாசம் தெரியும். இது ஒன்று. இது கவனிக்காதவங்களுக்கு இடி மின்னல் ரெண்டும் ஒரே நேரத்தில் மேகத்தினுடைய மோதலால் ஏற்படுறது, மேகங்களுடைய மோதலால். அந்த மோதலில் ஏற்படுற பவர் ஜென்ரேஷன் வந்து ஒளியாகவும் வருது, சத்தம் அந்த மோதல் சத்தமாக வருது, ஒரே நேரம் ஏற்படுறது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா மொதல் மின்னல் வெட்டும், சத்தம் கண்ணை பறிக்கிற அளவுக்கு மின்னல் வரும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இடி சத்தம் வரும். என்ன அர்த்தம்னா, அது ஒரே நேரம் ஏற்படுத்து, அந்த இடியினுடைய சத்தம் ஒலி வர்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ நம்ம இன்றைக்கி பேச வர்றது வந்து சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தூரம். நம்ம பூமி வந்து சூரியனை சுற்றி வருதுன்னு சொன்னோம், அது எத்தனை கோடி கிலோமீட்டர் சுற்றுறவங்கிறத பற்றிலாம் பேசணும். நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம்னு சூரிய ஒளி, ஏன்னா இரவு முடிஞ்சு பகல் ஆரம்பிக்கையில் நமக்கு வந்து சேர்ற ஒரு 8 நிமிஷம் 20 செகண்ட், 8 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது பூமிக்கு வந்து சேர. அவ்வளவு தூரத்தில் இருக்குது, அதாவது கிட்டத்தட்ட 14.5 கோடி கிலோமீட்டர், 15 கோடிக்கு கொஞ்சம் பக்கத்தில்னு வச்சுக்கிட்டோமே, அவ்வளோ தூரத்தில், கோடி கிலோமீட்டர் பக்கத்து தூரத்தில் சூரியன் இருக்குது. அவ்வளோ தூரத்துலேருந்து நமக்கு வந்து சேர, ஒளி வந்து சேர்றதுக்கு எடுக்கிற நேரம் வந்து 8 நிமிஷம் ப்ளஸ் கொஞ்சம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சரி, இது வந்து நம்ம சூரிய குடும்பத்தினுடைய தலைவர் வந்து சூரியன், அது பூமிக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்குறோம். நட்சத்திரங்கள் தூரம் வந்து இந்த அந்த கடவுளுடைய படைப்பில் இது ரொம்ப நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு அமைப்பு. என்னென்னா, நட்சத்திரங்கள் பூமியிலேருந்து நம்ம தூரம்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கிலோமீட்டர் கோடி கிலோமீட்ரு மில்லியன் ட்ரில்லியன் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் அவங்க வந்து ஒளி வருடம், லைட் இயர் அப்படின்னு சொல்லி ஒரு
தூரத்தை ஒரு அளவு வச்சுருக்கேன், அளவுகோல் வச்சுருக்கேன். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஒரு செகண்டுக்கு 3 கிலோமீட்டர் போகிற ஒளி 1 வருஷத்துக்கு எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது, அந்த தூரத்துக்கு பேர் தான் 1 ஒளி வருட தூரம். அதாவது 300,000 அப்ராக்சிமேட்டாக 300,000 கிலோமீட்டர் மல்டிப்ளைட் பை 60னா 1 நிமிஷம், இன்னொரு 8 அதாவது வினாடியிலேருந்து 60 வினாடி வந்து, ஸோ 1 தடவை 60, இன்னொரு தடவை 60 மல்டிப்ளை பண்ணோம்னா நிமிடத்துலேருந்து மணி வர்றோம், 60 நிமிடம் 1 மணி. அப்புறம் 24 ஒரு நாளைக்கு 60 × 60 × அதாவது 300,000 × 60 × 60 × 24 × ஒரு நாளைக்கு 365 1/2 நாள். இதை பெருக்கி வந்த தூரம் எவ்வளவோ அது 1 ஒளி வருட தூரம். அந்த மாதிரி 100 கணக்கான ஒளி வருட தூரமாக, 1000 கணக்கான ஒளி வருட தூரமாக இருக்கிறதாக விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அவ்வளோ தூரத்தில் நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. நமக்கு அது மினுக்குன்னு அது அவ்வளோ தெளிவான நட்சத்திரம் அவ்வளோ தூரம் வர்றதுக்கு நமக்கு கம்மியாக தெரிவது ஒரு காரணம். பகலில் தெரியாது, சூரிய ஒளி அதிகமாக இருக்குது, நம்ம பக்கத்தில் இருக்க சூரியன், அதனால் அது நட்சத்திரத்தை கட்ட பார்க்கும்போது, நட்சத்திர தூரத்தை பார்க்கும்போது சூரிய தூரம் ஒன்றுமே கிடையாது, அவ்வளோ கம்மியான பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதனுடைய ஒளியினுடைய வேகத்தினால அது அந்த தூரம் நமக்கு அது அந்த உருவம் நமக்கு தெரிகிறதில்ல, அதனுடைய ஒளியும் தெரிகிறதில்ல, சும்மா ஒரு சின்ன புள்ளி மாதிரி தெரிகிறது நட்சத்திரங்கள். பட் நட்சத்திரம் இருக்கிற தூரங்கிறது ஒளி வருடத்தால் அளக்கிறாங்கிறது தான் இன்றைக்கி நான் சொல்ல வந்த விஷயம். நன்றி. இன்னும் அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி சுவாரஸ்யமான மற்ற விஷயங்களை பார்ப்போம்.